हाय हेलो वेलकम टू मामियार अम्मा समयल इन्नैक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम्ना ताल्चा दान एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम् रोम्ब क्विक्का ईसिया एप्पडी बिरियाणियोड ताल्चा सेय्यिरदुन्नु पार्क्कलाम् अदुक्कु तेवैयान पोरुल् तुवरम्பருப்பு ஒரு கப் கள்ளப்பருப்பு ஒரு கப் ரெண்டுமே வந்து எந்த கப்ல அலக்குறீங்களோ அதுலயே ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயமா இருந்தா ஒன்னு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கத்திரிக்காய் 4 பச்சை மிளகாய் 4 தக்காளி 3 கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் இதுல வேணும்னா நீங்க வந்து மட்டன் எலும்பு அந்த மாதிரி கேட்டிங்கனா தருவாங்க அது கூட நீங்க இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் 1 கப் கள்ளப்பருப்பு 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கேன் ரெண்டுமே ஒரே அளவு தான் எந்த கப்ல கள்ளப்பருப்பு எடுக்கறீங்களோ அதே கப்ல துவரம்பருப்பு எடுத்துக்கங்க இத நம்ம இப்ப வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத நான் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதல தண்ணி கொஞ்சம் ஊத்தி நீங்க வந்து 4 ல இருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் பருப்புக்கு கொஞ்சம் நல்ல மேலே தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இத நம்ம மூடி ஒரு 5 ல இருந்து 6 விசில் விட்டு இறக்கிடலாம் இப்ப பாருங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்ப இதல நம்ம அரிஞ்சு வச்சிருந்த கத்திரிக்காயை போட்றலாம் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4 கத்திரிக்காய் போடுறேன் வெங்காயம் இது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு எதுவுமே தாளிக்கவோ எதுவுமே பண்ணவேண்டாம் வெங்காயம் போட்டுட்டேன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் 4 பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி तकाली मूणु चिन्ना तकाली मूणु तकाली नरे उत्तर मारे तकाली कमी पड़ी के लिए लाइटा पुलिंज को मिगा तूल और स्पून कोत्तमल्ली तूल अरे स्पून गरम मसाला कुछमा पटको ना और हाफ स्पून पोटे அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அவ்வளவுதான் இது இதல இப்ப புளி நம்ம காஞ்சி இல்லையா அத நான் கரைச்சு வச்சிருக்கேன் நான் அதையும் இப்ப சேர்த்துக்கறேன் இதல சோ புளியும் நான் இப்ப சேர்த்துட்டேன் இதுக்கு தேவனா இந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம ஊத்திக்கலாம் இப்ப இதல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவனா நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊத்தி நாம திருப்பி குக்கர்ல வச்சு ஒரு விசில் விட்டு நாம எடுத்துறலாம் பாருங்க இப்ப சூப்பராவே தாளிச்சா ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू सो मच